ஐபிஎல் 2022க்கான எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 அணிகள் வந்து களமிறங்க போகுது. இதுவே வந்து மிகப்பெரிய விஷயமாக வந்து கருதப்படுது. இந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கண்டிப்பாக டேவிட் வார்னரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு நியூஸ் வந்து பரவிட்டிருக்கு. இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டேவிட் வார்னர் முக்கியமான ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி என்னை கண்டிப்பாக வெளியில் விட போகுது. எந்த அணிக்காக அடுத்த வருஷம் விளையாட போகிறனோ கண்டிப்பாக என்னோட முழுமையான எஃபர்ட்டை வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக வந்து டேவிட் வார்னர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய விஷயமாக வந்து இருக்க போது. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அணிகள் வந்து இந்த வீரரை யார் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்விக்கு வந்து உள்ளாயிருக்காங்க. இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரசிகர்கள் டேவிட் வார்னர் கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும். ருத்துராஜ் கெய்க்வாத் அவர் கூட சேர்ந்து டேவிட் வார்னர் கிளம்புறாங்கன்னா வேற மாதிரியான ஒரு பேட்டிங் வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே தரமான சம்பவங்களை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் டேவிட் வார்னர் எந்த அணிக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி. கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ருத்துராஜ் கெய்க்வாத் அதுக்கப்புறம் இவரும் சேர்ந்து விளையாடினா தரமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நம்புகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டேவிட் வார்னர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.